முடியாதுல்ல இமிகிரேட் அப்படின்னு ஏதுமில்லை மரம் கமிச்சிட்டு நீங்கள் எக்ஸாம் தவிச்சா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம டைட்டில் தம்ப்டைல இதில் பார்த்த மாதிரி அதாவது டான்செட் எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில் தான் உங்களுக்கு. டான்செட் எக்ஸாம்னா எதுக்கான எக்ஸாம், முக்கியமாக நிறைய பேர் இது எதுக்கான எக்ஸாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரியுதுல்ல. எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு டான்செட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரியான டீட்டெயில், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா அதோட எக்ஸாம் பேட்டர் சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும். ஏன்னா நிறைய கோர்ஸோருக்கு வந்து பார்த்தோம்னா டான்செட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எம்பிஏக்கு எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், எம்சிஏக்கு எப்படி இருக்கும், எம்இ எம்டெக் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், ப்ளஸ் வந்து பார்த்தா எலிஜிபிள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எக்ஸாம் சென்டர் எங்கே போடுறாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, பட் டான்செட் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா எம்பிஏவும் படிக்கிறதுக்கான எக்ஸாம் உங்களுக்கு, எம்சிஏ படிக்கிறதுக்கான எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் எம்இ எம்டெக் படிக்கிறதுக்கான எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான டைமில் ஒன்றுக்கு மேற்பட்ட கோர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாமா. இப்போ ஒரு யூஜி முடிச்சிருக்கீங்க, எக்ஸாமுக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்இ எம்டெக்கும் டான்செட் எழுதலாமா, இல்லை எம்பிஏ படிக்கிறதுக்கும் டான்செட் எழுதலாமா, முக்கியமாக ரெண்டு கோர்ஸ்க்கு ஒரே டைமில் டான்செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன். டான்செட் எக்ஸாம் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு டான்செட் எக்ஸாம்னா என்னது அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் பற்றிய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து பார்த்தா டான்செட் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வெளியே நேஷனல் லெவலில் ட்ரை பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கோர்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு தனித்தனியாக டான்செட் எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதாவது எக்ஸாம் பட்டன் சிலபஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நோட்டிஃபிகேஷன் ஒரே ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இதுவே நீங்கள் நேஷனல் லெவலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு, இல்லை ஐஐடியில் கனெக்ட் பண்ணுற ஜாம் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் எம்பிஏலாம் படிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தா என்ஐடியில் எம்சிஏ படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிம்செட் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் நேஷனல் லெவலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸாம் உங்களுக்கு. நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண இந்த வந்து பார்த்தோம்னா நிறைய யூனிவர்சிட்டியில், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா காலேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டி இன்ஜினியர் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எம்ஏ எம்டெக் கோர்ஸ்க்கு டான்செட் எக்ஸாம் ஸ்கோர் வந்து நீங்கள் பேஸில் வந்து அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இதுவே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா எம்பிஏ எம்சிஏலாம் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து பார்த்தோம்னா டான்செட் எக்ஸாம்க்குரிய எம்பிஏ எம்சிஏக்கான எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த எக்ஸாம் முடித்தோடனே அதுக்கான கவுன்சிலிங் நடக்கும், நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ டான்செட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்தெந்த கோர்ஸ்க்கு அட்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. எம்இ எம்டெக் அதாவது மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டு கோர்ஸுமே நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எம்பிஏக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும், எம்பிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே பிஜி கோர்ஸில் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் மாஸ்டர் ஆஃப் பிளானிங் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கும் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண யூனிவர்சிட்டிஸில் இல்லை கவர்மெண்ட் காலேஜில் அப்படி இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இந்த டான்செட் ஸோ டான்செட் எக்ஸாமோட எலிஜிபிள் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற கோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஒரே டைமில் வந்து பார்த்தா நீங்கள் எம்ஏ எம்டெக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எம்பிஏக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அதாவது ஒரு கோர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டு கோர்ஸ் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபீஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தா ஒரு கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி அஞ்சு அப்படின்னா ஒரு 800 போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் 800 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தா சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ டான்செட்டில் வந்து பார்த்தா நான் எம்ஏ எம்டெக்கும் அப்ளை பண்ணுறேன் அதே டைமில் எம்பிஏக்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாமோட டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தா எப்படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எம்பிஏ எம்சிஏக்கு ஒரே நாள் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. இப்போ வந்து எம்பிஏக்கு மார்னிங் அப்படின்னா எம்சிஏக்கு ஆஃப்டர்நூன் இருக்கும் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா 3 hoursக்கான ஆஃப்லைன் எக்ஸாம் தான் உங்களுக்கு. இதுவே எம்ஏ எம்டெக் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டே இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா. ஸோ நீங்கள் வந்து ஒரே டைமில் எம்பிஏக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எம்ஏ எம்டெக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்குதோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான கோர்ஸ்க்கு எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்குதோ அங்கே வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் எத்தனை கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எலிஜிபிள் வந்து எப்படி கேட்குறாங்க அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்குறாங்க. எலிஜிபிள் பொறுத்தவரை நீங்கள் என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எம்பிஏக்கெலாம் எந்த யூஜி முடித்தவங்க வேணாலும் பிஎஸ்சி பிகாம் பிபிஏ இன்ஜினியரிங் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுவே எம்சிஏக்கு வந்து பார்த்தா ஒன்று நீங்கள் கம்ப்யூட்டரில் விட்டாலும் யூஜி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் எடுத்த குரூப்பில்
வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கும் அந்த மாதிரியான எலிஜிபிள். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் நீங்கள் யூஜியில் படித்த கோர்ஸில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எம்சிஏ பொறுத்தவரையும் நீங்கள் யூஜியில் படித்த கோர்ஸ்லையோ இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூயோ மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்சிஏ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே எம்ஏ எம்டெக் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கணும் விரும்புகிறீங்களோ அது ரிலவெண்ட்டான பிஏ பிடெக்கோ இல்லை எம்எஸ்சியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எம்ஏ எம்டெக்கில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை நீங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஏ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது ரிலவெண்ட்டான ஃபீல்டில் பிஏ பிடெக்கோ இல்லை எம்எஸ்சியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எம்ஏ எம்டெக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே சேம் எலிஜிபிள் தான் வந்து பார்த்தா மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கும் மாஸ்டர் ஆஃப் பிளானிங்க்கும் ரிலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து பார்த்தா நீங்கள் யூஜி வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பெர்சன்டேஜ் எவ்வளோ கேட்பாங்க அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் பொறுத்தவரை பார்த்தா ஒரு 50% மேலே வச்சிருந்தாவே போதும், அதுவும் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட டான்செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஜியில் உங்களோட ஸ்கோர் ஒரு 50% மேலே இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ், இது வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின். டான்செட்டோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா. மொத்தமே 100 மார்க் தான் எக்ஸாம், 100 கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு. பட் நீங்கள் ட்ரை பண்ணுற கோர்ஸ் பொறுத்து எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் எம்பிஏ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தா இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான டாப்பிக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் படிக்க போகிறது எம்பிஏ, ஸோ அதனால் பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான டாப்பிக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரீசனிங் ரெலவெண்ட்டான டாபிக், ஆப்டியூட் ரெலவெண்ட்டான டாபிக், இந்த மாதிரியான டாபிக்லாம் வரும் உங்களுக்கு. எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுவே எம்சிஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும், ரீசனிங் கொஸ்டின் வரும், ஆப்டியூட் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இதுவே எம்ஏ எம்டெக் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தா இன்ஜினியரிங் மேக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும், ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்லேருந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும், ப்ளஸ் நீங்கள் என்ன இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலவெண்ட்டான ப்ரொஃபஷனல் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரை 3 டாப்பிக்குமே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மொத்தம் வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் 100 கொஸ்டின் 100 மார்க் தான் கேட்குறாங்க. டோட்டல் டைம் வந்து பார்த்தா 3 மணி நேரம் டைம் தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா டீட்டெயிலில் ஒவ்வொன்று பற்றியும் இப்போ எம்சிஏக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், சிலபஸில் என்னென்ன டாபிக் வரும், இந்த மாதிரியான டவுட்லாம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒவ்வொன்றுமே செப்பரேட்டாக வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மொத்தமே 100 கொஸ்டின் 100 மார்க் தான் கேட்குறாங்க. டோட்டல் டைம் வந்து பார்த்தா 3 மணி நேரம் நடக்குது உங்களுக்கு. ஆஃப்லைன் எக்ஸாம் தான், மேபி ஃபியூச்சரில் ஆன்லைனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே பார்த்த மாதிரி எம்ஏ எம்டெக்கு தனியாக எக்ஸாம் வந்து 1 டே கண்டக்ட் பண்ணுவாங்க, இதுவே எம்பிஏக்கு 1 நாள், அது மட்டும் இல்லாமல் அதே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தா எம்சிஏக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமே இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சரில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. பட் இப்போ வரை இப்படி தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே டைமில் நீங்கள் எம்ஏ எம்டெக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எம்பிஏவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து ஒரே டைமில் வரும் அப்படிங்க பயப்பட தேவை. சென்டர் எங்கே போடுவாங்க அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்குறாங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் ஒரு 15 இடத்துல வந்து போடுறாங்க உங்களுக்கு. சென்னை, மதுரை, திருச்சி, சேலம் இந்த மாதிரியான டாப் சிட்டியில் போடுறாங்க. திண்டுக்கல்ல இருக்கவங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி, விருதுநகர், சிதம்பரம் இந்த மாதிரி மொத்தம் 15 லொக்கேஷன் வந்து போடுறாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போதே, ஆன்லைன் அப்ளை பண்ணும்போதே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டான்செட்டோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு க்ளோஸ் டேட் வந்து ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு காமனான ப்ராசஸ் தான் உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்தா உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேம் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு யூசர் நேமை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்ன யூஜி படிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ப்ளஸ் வந்து இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு, அதாவது ஃபோட்டோ ப்ளஸ் சைன் இது ரெண்டும் வந்து பார்த்தா குறிப்பிட்ட ஜிபி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரிவ்யூ கேட்கும். ரிவ்யூ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபீஸ்க்கு வந்து பார்த்தா ஒரு சில நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க டைம் வந்து பார்த்தா. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு 15ஆம் தேதி முடியுது அப்படின்னா ஃபீஸ்க்கு வந்து பார்த்தா 1 நாள் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி டேட் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஒவ்வொரு கோர்ஸுமே தனித்தனியாக கவுன்சிலிங் வந்து நடக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி டான்செட் அக்செப்ட் பண்ணிக்கிற காலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அங்கே என்னென்ன மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் அனலைஸ் வந்து பண்ணிக்கங்க.
ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தா டான்செட்டோட ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா. நீங்கள் நேஷனல் லெவலில் ட்ரை பண்ணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தனியாக எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. பட் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் இந்த எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் கவுன்சிலிங் பேஸில் வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா டான்செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான எக்ஸாம் இது, இந்த எக்ஸாமோட யூஸ் என்னது, எந்தெந்த காலேஜில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான கோர்ஸ்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.